பொங்கலுக்கு முந்தைய நாளான இன்று பழைய பொருட்களை எரித்து போகி பண்டிகை கொண்டாடப்பட்டது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற சிறப்புமிக்க நாளாக போகி பண்டிகை தமிழகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. தவறான எண்ணங்களை தீயிட்டு எரிக்க வேண்டும் என்பதே போகி பண்டிகையின் நம்பிக்கையாகும். ஆனால் பழைய பொருட்களை தீயில் இடும் வழக்கம் உள்ளது. வேலூரில் பழைய பொருட்களை தெருவில் வைத்து கொளுத்தி பொதுமக்கள் போகியை கொண்டாடினர். சார்பனாமேடு, சலவன்பேட்டை, சைதாப்பேட்டை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்கள் தங்களது வீடுகளில் இருந்த பழைய பாய்கள், துணிகள் ஆகிய தேவையற்ற பொருட்களை தீயிலிட்டு கொளுத்தினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்திலும் போகி பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதிகாலை முதலே வீடுகளின் முன்பு பொதுமக்கள் தேவையற்ற பாய், துடைப்பம் போன்ற பொருட்களை தீயிட்டு கொளுத்தினர். போகி பண்டிகை புகை மற்றும் பனிமூட்டத்தால் சென்னை, அம்பத்தூர் மற்றும் ஆவடி பகுதிகள் புகை மண்டலமாக காட்சியளித்தன. இவை தவிர கொரட்டூர், பாடி, அயப்பாக்கம், பட்டாபிராம், திருநின்றவூர் உள்ளிட்ட பகுதிகளில் காலை 10 மணிக்கு பிறகும் புகை மண்டலம் சூழ்ந்திருந்தது. டயர், பிளாஸ்டிக் போன்ற பொருட்களும் எரிக்கப்படுவதால் காற்றில் கரும் புகையுடன் பனிமூட்டம் ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு விமரிசையாக நடைபெற்றது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நள்ளிரவு 1:30 சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. முதலில் உற்சவர் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக சொர்க்கவாசலில் எழுந்தருளினார். தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. காலை 6 மணி முதல் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் அதிகாலை 4:26 சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. இரவு ஊரடங்கு அமலில் உள்ளதால் காலை 6:15 மேல் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். வருஷம் வருஷம் வைகுண்ட ஏகாதசிக்கு இங்கே வந்து அட்டன் பண்ணுறோம். ஆனால் இந்த வாட்டி பெருமாள் ரொம்ப அனுக்கிரகம் பண்ணிட்டார். ஏன்னா கொரோனா காரணக்கிறதுனால ஜனங்க வரலையே என்னமோ தெரியல. ரொம்ப சீக்கிரமாக இறைவனுடைய ஆசீர்வாதமும் வைகுண்ட ஏகாதசிக்கு பெருமாளுடைய இது கடாட்சமும் கிடச்சிருச்சு. ஆனால் வந்து இந்த கொரோனாவால் பக்தர்கள் மாஸ்க்கும் சானிடைசரும் அணிஞ்சு இறைவனை சேவிச்சுட்டு எந்த ஒரு டிஸ்டன்ஸோட இறைவனை வந்து சேவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். சென்னை தியாகராய நகரில் உள்ள திருப்பதி திருமலை தேவஸ்தான கோவிலில் அதிகாலை 5:15 சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. அதிகாலை முதலே காத்திருந்த பக்தர்கள் கோவில் நடை திறந்ததும் பள்ளி கொண்ட நிலையில் இருந்த பெருமாளை கோவிந்தா முழக்கமிட்டு வணங்கினர். வண்ண மலர்களால் கண்ணை கவரும் விதமாக கோவில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இந்த வைகுண்ட ஏகாதசி மட்டும் அவசியமாக வந்து பார்த்துட்டு எல்லாரும் நல்லபடியாக நல்லா இருக்கணுன்றதுனால அவர் பாதத்தை சிறுவடி செஞ்சால் அங்கே போய் நேரடியாக சேருவோன்றதுனால அந்த எல்லாரும் வந்து வைகுண்ட ஏகாதசி சாமியை வந்து சேவிச்சுட்டு போகிறாங்க. இங்கே இந்த இந்த இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி பார்க்கறதுக்கு எல்லாரும் கொடுத்து வச்சுருக்கணும். இந்த இந்த வருஷம் ரொம்ப நல்லா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இருந்தது. எந்த சிரமமும் இல்லாத நல்லா சேவிச்சுட்டு வந்துட்டோம். வைணவ திருத்தலங்களில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்ட போதும் கொரோனா கட்டுப்பாடுகளால் காலை 8 மணிக்கு மேல் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். மதுரை தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு எழுந்தருளிய பெருமாளுக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது.
புதுச்சேரியில் பக்தர்களுக்கு தடை விதிக்கப்படாததால் சொர்க்கவாசல் திறப்பில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். காந்தி வீதியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் அதிகாலை 4 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. வைகுண்ட ஏகாதசியையொட்டி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் ரத்னாங்க சேவை உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. உற்சவத்தையொட்டி வரதராஜ பெருமாளுக்கு ஆண்டுக்கு ஒருமுறை அணிவிக்கப்படும் ரத்னாங்கி அணிவிக்கப்பட்டது. ரத்னாங்கி அலங்காரத்தில் ஸ்ரீதேவி, பூதேவி மற்றும் பெருந்தேவி தாயார் உடன் எழுந்தருளிய வரதராஜ பெருமாளை ஏராளமான பக்தர்கள் திரளாக கூடி நின்று சாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வீர அழகர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியையொட்டி சுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளினார். சொர்க்கவாசல் திறப்பை முன்னிட்டு சுந்தரராஜ பெருமாளுக்கு 11 வகையான பொருட்களால் திருமஞ்சனம் செய்யப்பட்டது. தாயார் மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பதி சாரம் பகுதியில் அமைந்துள்ள திருவாள் மார்பன் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. பல்லக்கில் எழுந்தருளிய எம்பெருமாள் கோயிலின் 4 ரத வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். பரமக்குடியில் உள்ள சுந்தரராஜ பெருமாள் கோயிலில் நடந்த சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்வின் போது நடன கோபால நாயக சாமிகள் உற்சவர் அருள் பாலித்தார். திருப்பாவை பாடல்களை இசைக்க பக்தர்கள் கோவிந்தா என முழக்கமிட்டனர். சீர்காழி திருவிக்கிரம நாராயண பெருமாள் கோயிலில் பரமபத வாசல் திறப்பு பக்தர்களின்றி நடைபெற்றது. ரத்னாங்கி அலங்காரத்தில் ஆண்டுக்கு ஒரு நாள் மட்டும் எழுந்தருளும் பெருமாளின் வலது திருவடியை இன்று மட்டுமே வணங்க முடியும் என்பதே இந்த கோயிலின் சிறப்பம்சமாகும். அடுத்ததாக விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். திமுக ஆட்சிக்கு வந்த 8 மாதங்களில் 75 விழுக்காடு அறிவிப்புகளை நிறைவேற்றியுள்ளதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஏற்கனவே அறிவித்த வாக்குறுதிகள் செயல்படுவது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மே 7ஆம் தேதியிலிருந்து இதுவரை துவங்கப்பட்டுள்ள திட்டங்களை முதலமைச்சர் பட்டியலிட்டார். இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம் மற்றும் நம்மை காக்கும் 48 ஆகிய திட்டங்களை முதலமைச்சர் நினைவு கூர்ந்தார். தேர்தலுக்கு முன்பு தாம் பெற்ற மனுக்களில் 2 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். இந்த 8 மாசத்துல ஆளுநர் உரை, நிதிநிலை அறிக்கை, வேளாண் நிதிநிலை அறிக்கை, 110வது விதி உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் 1641 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறோம். அதில் 1638 அறிவிப்புகளுக்கு அரசாணை வெளியிட்டாச்சு. அதாவது வெளியிடப்பட்ட அறிவிப்புகளில் 75 விழுக்காட்டை நிறைவேற்றியாச்சு. உத்தரப்பிரதேச